ஹலோ ஆல். சுதந்திர போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படின்ற டாபிக் கீழே புரட்சிகரவாதிகள் இருப்பாங்களே அவங்கள பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, புரட்சிகரவாதிகள் இருக்காங்கன்னா அவங்க மீது என்னென்ன சதி வழக்கெல்லாம் போடப்பட்டுச்சு அப்படின்றதும் முக்கியமான சில புரட்சியாளர்களை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, ஸோ ஃபுல்லாக அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிரிட்டிஷ் பேரரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகள்லாம் இருக்குது, என்னென்னா மலேயா, பர்மா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள். ஸோ அந்த மாதிரியான நாடுகளில் வந்து இந்த போர் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய படைகள் எல்லாத்தையுமே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த படைகளால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜப்பானிய படைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஜப்பானிய படைகளுக்கு ஈடு கொடுத்து சண்டை போட முடியல. ஸோ அதனால் என்ன ஆயிட்டாங்கன்னா, இந்த படைகள் இருக்கவங்க எல்லாருமே வந்து போர் கைதிகளாக வந்து மாறிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி மலேயா அப்படின்ற இடத்துலையுமே இதே மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதன் மூலயமா இவங்களும் வந்து என்னென்னா போர்க்கைதிகள் அப்படின்ற மாதிரி அந்த வீரர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. சரி, அப்போ வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி கைவிடப்பட்ட ஒரு இராணுவம் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்திய இராணுவத்தின் அதிகாரியான கேப்டன் மோகன் சிங் அப்படின்றவர் ஜப்பானுடைய உதவி வந்து கேட்குறாரு. ஸோ அவருடைய தலைமையில் வந்துட்டு இந்த போர்க்கைதிகள்லாம் இருப்பாங்களே அவங்கள எல்லாத்தையும் வச்சு ஒரு படையை வந்து திரட்டலாம் அப்படின்றதுனால இப்போ ஜப்பான் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ ஜப்பான் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போர்க்கைதிகள் எல்லாத்தையுமே வந்து மோகன் சிங் அவர்கிட்ட வந்து விடுறாங்க. ஸோ அதன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி அதாவது ஜப்பானுடைய கட்டுப்பாட்டில் இருந்த போர்க்கைதிகள் எல்லாருமே மோகன் சிங் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே வராங்க. ஸோ அதன் மூலியமாக என்ன ஆகுதுன்னா, மோகன் சிங் வந்துட்டு மேன்மேலும் இதன் மூலயமா என்ன பண்ணுறாருன்னா, மோகன் சிங் அப்படின்றவர் வந்து நிறைய போர்க்கைதிகள் எல்லாத்தையுமே வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த படைகளை வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றவருக்கு கீழே இந்திய தேசிய இராணுவம் அப்படின்றது பெருசாக உருவானுச்சு இல்லையா. ஸோ அதனுடைய அடித்தளம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் பேரரசு கீழே ஒரு சில இடங்களில் இந்திய படைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படுது, அவங்களால ஜப்பானிய படைகளுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியல. ஸோ அதன் மூலிமா அவங்க வந்து போர்க்கைதிகளாக மாறிடுறாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் இருக்கக்கூடியவர் தான் இந்திய இராணுவத்தின் அதிகாரியான கேப்டன் மோகன் சிங் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து ஜப்பானுடைய உதவி வந்து கேட்குறாரு. ஸோ அதன் மூலிமா ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போர்க்கைதிகள் எல்லாருமே மோகன் சிங் அவருக்கு கீழே வராங்க. அதன் மூலிமா அவர் வந்து படைகள் எல்லாத்தையுமே திரட்டி பலப்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்போ சிங்கப்பூர் ஜப்பான் அவங்களுக்கு இடையில் வந்து போர் நடக்கும்போது சிங்கப்பூர் வந்து தோத்துடுறாங்க. ஸோ ஜப்பான்கிட்ட வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, வந்து அவங்க தோத்துடுறாங்க. ஸோ அதன் மூலியமாக நிறைய போர்க்கைதிகள் கிடைக்குது. அந்த போர்க்கைதிகளை கொண்டு மேன்மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா, மோகன் சிங் அப்படின்றவர் வீரர்களுடைய எண்ணிக்கை, ஸோ அது வந்து பலப்படுத்திகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 45,000 பேர் அப்படின்ற மாதிரி வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 1942 இறுதியில் தான் மோகன் சிங் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு பலப்படுத்தி வச்சிருக்காரு. 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிங்கப்பூர் போகிறாரு. ஸோ சிங்கப்பூர்லேருந்து அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து டோக்கியோ போகிறாரு. அங்கே டோக்கியோ போய் பிரதமர் டோஜோ அப்படின்றவரை மீட் பண்ணுறார். ஸோ அவர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவை வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து ஜப்பானுக்கு கிடையாது, ஸோ எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஜப்பான் அப்படின்றவங்க ஜப்பானும் சரி ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி இல்லையா. ஸோ இப்போ ஜப்பான் வந்து உள்ளே போது இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வெளியில் போன மாதிரி. ஸோ அதன் மூலிமா இந்தியா வந்து மீட்டிடலாம் அப்படின்றதுனால தான். ஸோ அப்போ ஜப்பான் வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பி வந்து சிங்கப்பூர் வந்துடுறாரு. சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சரவை மாதிரி அவர் வந்து ஏற்படுத்துகிறார். யாரும் சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு சிங்கப்பூர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவினுடைய தற்காலிக அரசு அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறார். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோகன் சிங் அப்படின்றவர் எண்ணிக்கை எல்லாமே அதிகப்படுத்தி பலப்படுத்திட்டார். இப்போ அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கும் அப்புறம் இந்திய தேசிய இராணுவம் அவர் வந்து அதில் வந்து பணியாற்றினார் இல்லையா, சொல்லப்போனால் அவர் வந்து லீட் பண்ணி கூட்டு போனார் இல்லையா. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது நேதாஜி இருக்கார் இல்லையா, அவரும் இந்திய தேசிய இராணுவமும். ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம். இவர் என்ன பண்ணுறாருனா, பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படைப்பிரிவை வந்து ஏற்படுத்துகிறாரு. இந்த படைப்பிரிவுக்கான பேர் என்ன அப்படின்னா, ராணி ஜான்சி படைப்பிரிவு. இதனுடைய தலைமை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் லக்ஷ்மி அப்படின்றவங்க ஏற்றுக்கிறாங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு டாக்டர், ஸோ மருத்துவராக வந்து பணியாற்றிட்டு இருப்பாங்க. இவங்க யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் பேர் வந்து அம்மு சுவாமிநாதன் அப்படின்றவர். ஸோ அவருடைய மகள் தான் யார் அப்படின்னா, டாக்டர் லக்ஷ்மி அப்படின்றவங்க. 1944 ஜூலை 6 ஆசாத் ஹிந்த் ரேடியோ அப்படின்ற ரேடியோ மூலயமா சுபாஷ் சந்திர போஸ் வந்து காந்தியடிகள் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பீச் சொல்லப்போனால் அவர்கிட்ட வந்து பேசுகிற உரையாடுறார். அல்ல, காந்தியடிகளை வந்து அவர் என்னன்னு சொல்லி குறிப்பிடுவார் அப்படின்னா, தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார். ஸோ இதை ரொம்ப நோட் பண்ணிக்கணும்.
தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி காந்தியடியில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா அது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும், தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு தேவையான இப்போ அந்த படை வீரர்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டாங்க இல்லையா, ஸோ இந்தியாவுக்காக போராட போகிற அந்த இராணுவத்துக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குற மாதிரி, கடைசியாக ஒரு போர் செய்கிறதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்காக தான் காந்தியடிகள் அவர்கிட்ட வந்து ஒரு உரை அப்படின்றத வந்து அவர் நடத்தியிருப்பார். ஸோ இந்த இடத்துல டாக்டர் லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களை பற்றி நம்ம இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம். எங்கே பார்ப்போம் அப்படின்னா யூனிட் 8 வந்துட்டு விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு பெண்களை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது குறிப்பாக இவங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க எப்படி வந்து டாக்டர் ஒரு எக்ஸாம் எழுதி எப்படி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க, அங்கேருந்து நேதாஜி அவர்களுடைய ஸ்பீச் கேட்டு எப்படி இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் எப்படி இராணுவத்துக்குள்ளே வந்தாங்க, கடைசியிலே அவங்க என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம வந்து யூனிட் 8 விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற தலைப்பு கீழே நம்ம பார்ப்போம். அடுத்தது கல்கத்தாலேருந்து 1941 ஜூலை, ஸோ அந்த 16-17 இந்த ஒரு டேட்குள்ளே நள்ளிரவில் என்ன பண்ணுறாருன்னா தப்பிச்சிடறாரு, கல்கத்தாலேருந்து தப்பிச்சிடறாரு. தப்பிச்சு காபுல் சோவியத் நாடு இது வழியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெர்லின் அப்படின்ற இடத்துக்கு போய் சேர்ந்துறாரு. அவர் போய் சேரும்போது கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தினுடைய இறுதி அந்த நாட்கள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் போய் என்ன பண்ணுறாருன்னா பெர்லின் அப்படின்ற இடத்துக்கு சேர்ந்துறாரு. எது வழியாக காபுல் மற்றும் சோவியத் நாடு வழியாக போய் சேர்ந்துடுறாரு. ஸோ அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிட்லர் அதே மாதிரியே கோயபல்ஸ் அப்படின்ற ரெண்டு பெரும் தலைவர்களை இவர் வந்து சந்திக்கிறார். ஸோ சந்திக்கும் போது அவங்களுக்கு இந்தியாவில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான், அதுக்காக தான் போய் அவர் சந்திச்சிருப்பாரு. ஆனால் இந்தியாவுக்கு எந்த ஒரு ஆதரவுமே அவங்களால கொடுக்க முடியாத நிலை வந்து இருக்கும். ஆனால் அவங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும் அனுமதி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆஷாத் ஹிந்த் ரேடியோ அப்படின்றத உருவாக்குறதுக்கு மட்டும் அவங்க வந்து அனுமதி வழங்கியிருப்பாங்க, பட் இந்தியாவுக்கான ஆதரவு கொடுக்குற அந்த ஒரு நிலைமையில அவங்க இல்லை. அதே மாதிரி போர் நடந்துட்டு இருக்கிற டைம்ல ஜெர்மனி இருக்கு இல்லையா, ஸோ ஜெர்மனி நாட்டுக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு வந்துடும், அவங்க வந்து கொஞ்சம் தோக்குற நிலைமையில எல்லாம் அவங்களோட பவர் வந்து கம்மியாகிற மாதிரி, ஸோ கொஞ்சம் பின்னடைவு அப்படின்றது வந்து ஏற்பட்டுரும். அதனால நேதாஜி அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1943 ஜூலையில திருப்பி சிங்கப்பூருக்கே ரிட்டர்ன் வந்துடுவார். இப்போ இம்பால் அப்படின்ற பிளேஸை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜப்பான் படைகள் எல்லாருமே வந்து சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ போர் எடுத்து போகிறாங்க. அந்த ஒரு ஜப்பான் படை இருக்கு இல்லையா அதோட கூட சேர்ந்து யார் போகிறாங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவுமே இந்த ஜப்பான் படையோடு சேர்ந்து போகிறாங்க. இந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் சொல்ல போனால் வழி நடத்தியவர் யார் அப்படின்னா ஷான் அவாஸ் அப்படின்றவர் தான் வழி நடத்திட்டு போகிறார். ஆனால் வந்து ஜப்பான் அவங்களால வந்துட்டு இந்த இம்பால் அப்படின்ற இடத்த வந்து கேப்சர் பண்ண முடியல. அதனால் 1945 கிட்டத்தட்ட ஒரு நடுவில் இந்த வருஷத்தினுடைய நடுவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 1945 பிரிட்டிஷ் படைக்கிட்ட வந்து இந்த ஜப்பான் படை அப்படின்றது வந்து சரணடைஞ்சிடும், ஏன்னா அவங்களால கேப்சர் பண்ண முடியல அப்படின்றதுனால. அப்போது இந்திய இராணுவ படையினுடைய ஒருத்தர் தலைமையேற்றிருந்தார்ல யார் அவர் ஷான் அவாஸ் அப்படின்றார். ஸோ இவரை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணிட்டு இவரையும் இவரோட இருந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே என்ன விதமான ஒரு குற்றம் சொல்லி அவங்கள வந்துட்டு அவங்க மேலே ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி விதிப்பாங்க அப்படின்னா ராஜ துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சொல்லி அதன் மூலிமா அவங்கள வந்து கைது பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆதரவாக ஒரு 3 கிளர்ச்சிகள் வந்து நடந்திருக்கும். அது என்னென்ன கிளர்ச்சிகள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 1945-46 இந்த வருஷங்களில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிளர்ச்சிகள் வந்து நடக்குது. அது எல்லாமே எதுக்குன்னா இந்திய தேசிய இராணுவம் இருக்கு இல்லையா அதுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட கிளர்ச்சிகள். அது ஃபஸ்ட்டு கிளர்ச்சி என்ன அப்படின்னா 1945 நவம்பர் 21 நடந்த கிளர்ச்சி கல்கத்தாவில் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இதில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்ந்து முஸ்லீம் லீகும் சரி அதே மாதிரி காங்கிரஸ் அதனுடைய கொடி இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே கையில் ஏந்திக்கிட்டு கல்கத்தாவில் வந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஊர்வலம் மாதிரி நடத்திட்டு போகிறாங்க. அது எங்கே அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா கல்கத்தா அரசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸோ டல்ஹௌசி சதுக்கம் அப்படின்ற இடத்துக்கு ஊர்வலமாக வந்துட்டு அவங்க நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி அந்த ஊர்வலமாக போகும்போது போலீஸார் வந்து அந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடியடி வந்து நடத்துகிறாங்க. அப்படி தடியடி வந்து போலீஸார்கள் நடத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்லெல்லாம் எடுத்து அவங்க மேலே வீச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கல்லெல்லாம் எடுத்து வீச ஆரம்பித்தோன்னா அப்போ போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்க துப்பாக்கி சூடு வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஒரு மோதலில் சொல்ல போனால் இந்த ஒரு ஃபயரிங் அப்படின்ற அந்த துப்பாக்கி சூடில் என்ன ஆகும் அப்படின்னா 2 மாணவர்கள் வந்து இறந்துருவாங்க. ஸோ 2 பேர் வந்து இந்த ஒரு மோதலில் உயிரிழந்துட்டாங்க. இது வந்து நடந்த ஃபஸ்ட்டு கிளர்ச்சி. இப்போ அடுத்த கிளர்ச்சி பார்க்கலாம். February 11, 1946 இந்திய தேசிய இராணுவ வீரர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ரஷித் அலி அப்படின்றவர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாங்க கைது பண்ணி ஒரு 7 சிறை அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க. அதை எதிர்த்து கிளர்ச்சிகள் நடக்கும்.
ஸோ இந்த கிளர்ச்சிகள் வந்து யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் மாணவர்கள் அவங்க தான் முக்கியமாக கலந்துப்பாங்க. இவங்களோட கூட யாரெல்லாம் சேர்ந்துப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்த மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து அந்த ஊர்வலம் நடத்துறது போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணுவாங்க எந்த ஒரு பிரிவின் கீழ் அப்படின்னா பிரிவு 144 பிரிவின் கீழ் மாணவர்களை வந்து கைது பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து மாணவர்களை கைது பண்ணுறாங்க அப்படின்றது மற்ற மாணவர்கள் பார்த்த ஆரம்பிச்சுனா அவங்க எல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அப்படி கிளர்ச்சியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு தடியடி அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா தடியடி வந்து வழங்கி அதன் மூலிமா அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க, ஏன்னா அந்த கிளர்ச்சி ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது மூணாவது கிளர்ச்சி வந்து பார்த்தோன்னா 1946 February 18 நடக்குது. பம்பாயில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்திய கப்பல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படையில் தான் வந்துட்டு இந்த கிளர்ச்சி அப்படின்ற நடக்கும். ஸோ அந்த பிரிட்டிஷ் இந்திய கப்பல் படையில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ பம்பாயினுடைய அந்த கடற்படை, அந்த கடற்படை என்ன அப்படின்னா HMS டால்வர் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா கிளர்ச்சிக்கான காரணங்கள், இந்த கிளர்ச்சியெல்லாம் வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்றத ஆஸ் அ ஹோலாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் ஆங்கிலேயர்களுக்கும் நம்மளுடைய இந்திய வீரர்களுக்கும் கொடுக்குற அந்த ஊதியம் அப்படின்றதுல வந்து நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ ஊதியம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அதே மாதிரி வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மோசமான உணவு அப்படின்றது கொடுக்குறாங்க. இப்போ மேலதிகாரிகள் அப்படின்னாலும் அது யாரும் ஆங்கிலேயர்கள் தான் மோஸ்டாக இருப்பாங்க. ஸோ மேலதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய வீரர்களை வந்து தவறாக வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்திய துருப்புகளை வந்துட்டு இந்தோனேஷியாவில் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய அதாவது இந்திய துருப்புகளை வந்து இந்தோனேஷியாவில் வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த கிளர்ச்சி அப்படின்றது முக்கியமாக வந்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடக்கும் இல்லையா, அப்போ இயக்கம் நடக்கும்போது கப்பல் படையினர் வந்து அவங்களுடைய கப்பல் சைட்லேருந்து வெள்ளையினே வெளியேறு அப்படின்ற மாதிரியான வாசகம்லாம் எழுதுவாங்க. ஸோ அதன் மூலியமாகவும் நிறைய பேர் வந்து கைது பண்ணாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த கிளர்ச்சி அப்படின்றது இருக்கும். சரி, கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக கிளர்ச்சியாளர்கள் வந்து மூவர்ண கொடி அதை ஏந்திக்கிட்டோம், அதே மாதிரியே வந்து கம்யூனிஸ்ட் கொடி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ஹாய்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து எல்லா கொடிகளும் வந்து ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கடற்படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய கொடி அது எல்லாத்தையுமே வந்து கையில் ஏந்திக்கிட்டு பம்பாயில் இருக்கக்கூடிய அந்த வீதிகள் அப்புறம் லாரியில் எல்லாத்துலேயுமே வந்து ஊர்வலம் போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து மக்களுமே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கடற்படை வீரர்களுக்கு வந்து மக்களுமே இது வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கறது, ஆதரவு கொடுக்கறது அது எல்லாமே. ஸோ போலீஸ்காரங்க வந்து எவ்வளோ ஒரு கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாலுமே அதையும் தாண்டி மக்கள் வந்து இவங்களுக்குலாம் ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ அடுத்தது இந்திய தேசிய இராணுவம் இருக்கு இல்லையா அதன் மீது வந்து விசாரணை அப்படின்றதெல்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க, செங்கோட்டையில் நடத்தியிருப்பாங்க. அப்படி நடத்தும் போது நிறைய வரலாற்று ரீதியான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ அடுத்தது அதை பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்திய தேசிய இராணுவம் இருக்கு இல்லையா அது மீதான விசாரணையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விசாரணை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. இப்போ நேரு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாயராக இருப்பார், ஆனால் இந்த ஒரு சுதந்திர போராட்டத்தும் அந்த சுதந்திர போராட்டம் அப்படின்ற டைம்லலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா இந்த லாயர் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டார். சொல்லப்போனால் அந்த ஒரு வேலையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலே இருப்பார். ஆனால் இந்த ஒரு விசாரணைக்காக ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் கருப்பு அங்கேயே போட்டு ஆஜராகி இந்த விசாரணையில் வந்து அவர் ஈடுபடுவார். இப்போ காலனி ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான ஒரு 3 அதிகாரிகளை மட்டும் தனியாக வந்து இது பண்ணி அவங்கள வந்து விசாரணை நடத்துவாங்க. யார் யார் அப்படின்னா ஷானவாஸ் கான், பிகே ஷெஹல், ஜிஎஸ் தில்லான், இவங்க 3 பேரை மட்டும் செப்பரேட் பண்ணி தனியாக வந்து இந்த விசாரணை அப்படின்றத வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த ஒரு விசாரணையில் தான் நேரு அவர்கள் வந்து ஆஜராகி அவங்களுக்கு சாதகமாக வந்து வாதாடுவார். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையினே வெளியேறு அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து நடந்துச்சு இல்லையா, அந்த இயக்கம் வந்து நடக்கும்போது அதிலிருந்து தங்களை வந்து தனிமைப்படுத்தி கொண்டவங்க யாருன்னா முஸ்லீம் லீக் அவங்க வந்து தனிமைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விசாரணை நடக்கும்பொழுது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா முஸ்லீம் லீக் அவங்களா இருக்கட்டும், அதே மாதிரியே சிரோமணி அகாலி தனம், இந்து மகாசபை அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சிறையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து இப்போ வழக்கு போயிட்டுருக்கு இல்லையா, சொல்ல போனால் விசாரணை போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஒரு விசாரணைக்கு வந்து நிறைய வந்து நிதி தேவைப்படும். அந்த நிதியெலாம் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவங்க எதிர்த்து போடுற கூட்டங்களில் கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வீரர்களுக்கு சாதகமாக இந்த விசாரணை நடக்கும்போது அவங்களுக்கு தேவையான நிதி தேவைப்படுன்றதுனால அந்த நிதியை வந்து கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து ஈடுபடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த விசாரணையில் வந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்னா இவங்க மேலே வைக்கப்பட்ட இந்த குற்றம் அப்படின்றது வந்து நிரூபிச்சிருவாங்க. அப்படி நிரூபிச்சிருந்தாலுமே அவங்களுக்கான தண்டனை அப்படின்றது வந்து குறைக்கப்படும். ஸோ வெளியில் வந்து நிறைய ப்ரெஷர் அப்படிலாம் இருக்கிறனால அந்த தண்டனை அப்படின்றது வந்து குறைக்கப்பட்டுரும். அதே மாதிரி 1946 January 6 இவங்களை எல்லாத்தையுமே வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்திய தேசிய இராணுவம். ஸோ அந்த ஒரு அமைப்பில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு அதிகாரிகளை மட்டும் செப்பரேட் பண்ணி அவங்க மீது நடத்தப்பட்ட விசாரணை, அந்த ஒரு விசாரணை வந்து உறுதிப்படுத்தப்பட்டாலுமே அவங்களுடைய தண்டனையும் குறைக்கப்பட்டு அதே மாதிரி 1946 January 6 அவங்க வந்து விடுதலையும் பண்ணிடுவாங்க.
ஸோ நம்ம இது ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதாவது வந்து என்னென்ன அந்த நிறைய சதி வழக்கு புரட்சியாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க மீது என்னென்ன சதி வழக்குகள் போட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்திய தேசிய ராணுவம், ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்திய தேசிய ராணுவம் வந்து எப்படி எப்படி ட்ராவல் ஆனிச்சு, அதுக்கப்புறம் கடைசியாக அது மீது வைக்கப்பட்ட விசாரணை வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோட செஷனில் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆஸ் அ ஹோலை நம்ம நிறைய புரட்சியாளர்கள் வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்களை பற்றி ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அமைப்புகள் இந்தியாவிலும் சரி இந்தியாவுக்கு வெளியிலையும் சரி எந்த வருஷம் நடந்துச்சு, யார் அதுக்கு வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்றத ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம புரட்சியாளர்கள் நிறைய பேரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அவங்களதுல சில குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஆஸ் அ ஹோலாக பார்த்துக்கலாம். இப்போ காதர் கட்சி அப்படின்ற கட்சி 1913 லாலா ஹர்தயால் அப்படின்றவர் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஸ்டார்ட் பண்ணார். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்றவங்க லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அப்படின்ற அமைப்பில் அவங்க வந்து அதில் சேர்ந்து அதன் மூலியமாக தன்னுடைய புரட்சிகரமான வேலைகள் எல்லாத்துலேயும் ஈடுபடுறாங்க. வாயுஸ் ஐயர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ஆங்கிலத்தில் வந்துட்டு ஒரு புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அதாவது வீர சவாகர் அப்படின்றவர் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்றத மராத்திய நூலில் வந்து மராத்திய மொழியில் எழுதியிருப்பார். அந்த ஒரு நூலை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து முதல் அரசியல் படுகொலைக்கு காரணமானவர்கள், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், அதாவது ராண்ட் அப்படின்றவருடைய படுகொலை. ஸோ இந்த முதல் அரசியல் படுகொலைன்னே சொல்லிட்டு நம்ம சைட் ஹெட்டிங் போட்டு பார்த்துருப்போம். அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த சபேகர் சகோதரர்கள் அப்படின்றவங்க தான் காரணம். அடுத்தது பார்த்தோம்னா சச்சின் சன்யால் அப்படின்றவங்க பண்டி ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. பகவதி சரண் ஹோரா அப்படின்றவங்க ஃபிலாசி ஆஃப் பாம் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு நூலை எழுதியிருக்காங்க. குதிராம் போஸ் அவங்களா இருக்கட்டும், பிரபுல்லா சாக்கி அப்படின்றவங்க 1908 இந்த வெடிகுண்டு சம்பவம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. யார் மீது வந்து இந்த வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கும்னா முசாப்பூர் ஜட்ஜ் அப்புறம் கிங்ஸ் ஃபோர்ட் இவங்க ரெண்டு பேர்த்து மீது தான் இந்த வெடிகுண்டு அப்படின்றது வீசப்பட்டிருக்கும். ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்றவருடைய தலைமையில் 1925 கஹோரி ரயில் கொள்ளை அப்படின்ற ஒரு கொள்ளை வந்து நடந்துச்சு. ஸோ இந்த கொள்ளையில் முக்கியமாக வந்து பங்கெடுத்துக்கிட்ட அசபுல்லா அப்படின்றவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தூக்கு தண்டனை அப்படின்றது வந்து கொடுக்கப்படும். ஸோ ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட முதல் முஸ்லீம் புரட்சியாளர் யார் அப்படின்னா அது இவர் தான், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லாலா லஜ்பத் ராய் அப்படின்றவர் வந்து சான்ட்ரஸ் அப்படின்ற ஒரு அதிகாரி என்ன பண்ணுற லத்தியால் தாக்குனார் இல்லையா, ஸோ தாக்குனதுனால அவர் வந்து சுட்டு கொலை பண்ணாங்க. இப்போ 1928 டிசம்பர் 17 பகத்சிங் படுகேஸ்வர் தத். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா 1929 பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வந்து அவங்க நிறைவேற்றம் பண்ண போகிறாங்க, அதை பற்றின பேச்சுவார்த்தை நடத்த போகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனேயே அந்த ஒரு பாராளுமன்றத்தில் வந்து வெடிகுண்டு வீசினாங்க இல்லையா, அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்த வருஷம் இது. அப்புறம் ஜதீந்தாஸ் அப்படின்றவர் 63 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஸோ 1929 அவர் வந்து உயிர் விட்டிருப்பார். சொல்லப்போனால் 64வது நாள் தான் அவர் வந்து இறந்திருப்பார். ஸோ 63 நாட்கள் வந்துட்டு அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கார். இவரை நம்ம என்னென்னு பார்த்துருப்போம்னா ஜிஜேந்திரநாத் தாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது முசாமர் அகமது. இவர் வந்து பார்க்கும்போது என்னென்னா கிட்டத்தட்ட 31 கம்யூனிஸ்டுகள் மீது வந்து ஒரு மீரட் சதி வழக்கு அப்படின்றது வந்து தொடரப்பட்டிருக்கும். அப்போ 1929 இவர் வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. சூர்யா சென், ஸோ இவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சிட்டகாங் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆயுத கிடங்கு அப்படின்றத வந்து அவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆயுத கிடங்கு புரட்சி அப்படின்றத வழி நடத்தினவங்க இவங்க தான் 1930. இப்போ அடுத்தது ஒரு டேபிள் காலம் ஃபார்மில் வந்து பார்க்கலாம். அதாவது வந்துட்டு இந்திய புரட்சிகர இயக்கங்கள் அப்படின்றது வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு, எந்தெந்த வருஷம் அப்படின்றது, வெளிநாட்டில் என்னென்ன இயக்கங்கள் செயல்பட்டுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ஆஸ் அ ஹோலாக ஒரு டேபிள் காலம் மாதிரி நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்திய புரட்சிகர இயக்கங்கள் அப்படின்னா அதனுடைய அமைப்பு பேர் என்ன, எந்த இடத்துல அது வந்து நிறுவியிருந்தாங்க, எந்த இடத்துல அது இருந்துச்சு, அதே மாதிரி ஆண்டு, அதே மாதிரி இதை நிறுவனவங்க யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வியானம் மண்டலா பூனா 1896 நிறுவியவர் சபேகர் சகோதரர்கள். மித்ரமேலா நாசிக் 1901 இதுவுமே சவாகர் சகோதரர்கள். அனுசீலன் சமிதி மிட்னாபூர் 1902 பிரமத்நாத் மித்ரா. அபினவ் பாரத் பூனா 1904 வி.டி. சவாகர் அவர் நிறுவியிருக்கார். சுவதேஷ் பந்தவ் சமிதி வாரிசல் 1905 அஸ்வினி குமார் தத்தா நிறுவியிருக்காரு. அனுசீலன் சமிதி டாக்கா 1907 புலின் பிஹாரி தாஸ் அவர் தான் நிறுவியிருக்கார். பாரத மாதா சங்கம் பஞ்சாப் 1907 அஜித் சிங் அம்பா பிரசாத். இந்துஸ்தான் குடியரசு படை கான்பூர் 1924 சச்சீந்திரநாத் சன்யால். பாரத் நவஜாவான் சபா லாகூர் 1926 பகத்சிங். ஸோ பாரத் நவஜவான் சபா. ஓகே, இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் டெல்லி 1928 சந்திரசேகர் ஆசித். இதெல்லாமே இந்திய புரட்சிகர இயக்கங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெளிநாட்டில் செயல்பட்ட புரட்சிகர அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெளிநாட்டில் செயல்பட்ட புரட்சிகர அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா ஹவுஸ் லண்டன் 1905 ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார்.
அபினவ் பாரத், அதுவுமே லண்டன் தான், 1904. வி டி சவார்கர், இந்தியா சுதந்திர லீக், கலிஃபோர்னியா, 1907. தாரக் நாத் தாஸ், காதர் கட்சி, சான் பிரான்சிஸ்கோவில், 1913. லாலா ஹர்தயால். அடுத்தது இந்தியா சுதந்திர லீக் தபர்லின், ஸோ ஜெர்மனியில் இருக்குது, 1914. வீரேந்திர சட்டோபாத்யாயா அப்படின்றவங்க. ஸோ இது ரெண்டுமே எங்கே அப்படின்னா யூஎஸ்ஏ, இது வந்து ஜெர்மனி. இந்திய சுதந்திர அரசு குடியரசு அமைப்பு காபூல், 1915. ராஜா மகேந்திர பிரதாப். ஸோ இது நம்ம ரெண்டு தான் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துட்டோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு, அடுத்தது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அடுத்தது சில செயல்பாடுகள் பார்க்க போகிறோம். என்ன செயல்பாடு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, யாராவது ஒருத்தவங்களை வந்து சுட்டு கொள்றதா இருக்கட்டும், இல்லை கொலை முயற்சியாக இருக்கட்டும், இல்லை குண்டு வீசுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து படுகொலை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில முக்கியமான செயல்பாடுகள்லாம் பார்த்தோம்ல, அதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேப்லெட் காலமில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பயங்கரவாதிகளின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன செயல்பாடு, என்ன நிகழ்வு நடந்துச்சு, அதை செஞ்சவங்க யார், எந்த இடம், வருஷம். ஸோ ராண்ட் மற்றும் ஹம்ஹ்ரஸ்ட், அது வந்து ஒரு கொலை முயற்சி, இவங்க வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. எங்கே நடக்கும்னா பூனால் நடக்கும், 1997 நடக்கும். இது செய்ய முற்பட்டவர்கள் யார் அப்படின்னா சபேகர் சகோதரர்கள். அடுத்தது நீதிபதி கிங்ஸ்போர்ட் கொலை முயற்சி மூசாப்பூர் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும், 1908. குதிராம் போஸ் அப்புறம் பிரபுலுஸ்கை அப்படின்றவங்களால். இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன், பிரபுல்ல சாக்கி அப்படின்னு ஒரு தப்பாக எழுதியிருந்தேன். ஸோ பிரபுல்ல சாக்கி. அடுத்தது அலிப்பூர் குண்டு வீச்சு வழக்கு கல்கத்தாவில் நடக்குது, 1908. அரவிந்த் கோஷ் அவங்க பண்ணுறாங்க. கலெக்டர் ஆஷ் கொலை அப்படின்றது 1911. வாஞ்சிநாதன், கர்சன் வில்லி படுகொலை லண்டனில் நடக்குது, 1909. மதன்லால் திங்க்ரா, மாவட்ட நீதிபதி ஜாக்சன் அவருடைய படுகொலை நாசிக் அப்படின்ற இடத்துல நடக்கும், 1909. ஆனந்த் கக்ரை அப்படின்றவரால். ஹார்டின்ச் பிரபு மீது டெல்லி குண்டு வீச்சு அப்படின்றது நடக்குது, எங்கே நடக்குது, இங்கே கொடுத்துட்டாங்க, டெல்லி, 1912. ராஜ் பிஹாரி கோஷ் அவர் தான் இதை வந்து செயல்படுத்துகிறார். கஹோரி ரயில் கொள்ளை நம்ம படிச்சுட்டே இருந்திருக்கோம். ஸோ லக்னோ அப்படின்ற இடத்துல 1927. ராம் பிரசாத் பிஸ்மில் ஹசபுல்லா அப்படின்றவர். டிஎஸ்பி சாண்ட்ரஸ் அவருடைய படுகொலை லாகூர், 1928. இது பண்ணது பகத்சிங். நெக்ஸ்ட் வந்து டெல்லி சட்டமன்றம் மீது குண்டு வீச்சு, இது நமக்கு தெரியும், அதுவுமே டெல்லியில் நடக்குது, 1929 நடக்குது, பகத்சிங். அதுக்கப்புறம் பட்டுகேஷ் வர்தத் அப்படின்றவங்க. சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளை, இது வந்து சிட்டகாங் அப்படின்ற பகுதியில் நடக்குது, அதேமாதிரி 1930. செஞ்சவங்க சூர்யா சென். ஜென்ரல் டயர் சுட்டு கொலை செய்யப்படுறாரு, அது வந்து லண்டனில் நடக்குது, 1940. உத்தம் சிங் அப்படின்றவர் பண்ணுறார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்காவாசி நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் நான் பார்த்துருந்தோம் இல்லையா, புரட்சிகரவாதிகள், அதிலே வந்து நிறைய வழக்கு பற்றி என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சாங்கன்னு சொல்லி முக்காவாசி கவர் இருக்கும். ஒரு சிலது எக்ஸ்ட்ரா இருக்கும், அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணுன்றது கிடையாது. மற்றது எல்லாத்தையுமே என்னென்ன என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இது ஃபுல்லாக படிக்கணுமா, இந்த இது படிக்கணுமா, இந்த வருஷம் படிக்கணுமா, அதே மாதிரி இந்த பிளேஸ் படிக்கணுமா, யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம படிக்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரு டைம் படித்து மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மனப்பாடாயிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கண்டினியூஸாக உடனே உடனே இந்த வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக நமக்கு மனப்பாடாயிடும். ஸோ இந்த புரட்சிகரவாதிகள் அப்படின்றது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சிலபஸோடைய லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், வகுப்புவாதம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வகுப்புவாதம் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக். என்ன காரணம்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம், ஆங்கிலேயர்கள் வந்து எப்படிலாம் நம்மளை வந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, பிரித்தாலும் கொள்கையை முயற்சி பண்ணுறாங்க, வகுப்புவாதம் அப்படின்றதில் எப்படிலாம் அவங்க கையாளுறாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த ஒரு டாபிக் அப்படின்னாலே வங்கப்பிரிவினை, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த வங்கப்பிரிவினை மூலமாக எப்படி வந்து இந்து முஸ்லீம்கள்லாம் பிரிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ஆஸ் அ ஹோலாக, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க எப்படிலாம் வந்து வகுப்புவாதம் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதன் மூலிமா தேசம் எப்படி பிரிவினை அடைஞ்சது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். ஸோ அந்த டாபிக் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலே கடைசியாக இருக்கிறது தலைவர்கள் உருவாகுது. ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம், அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்க, அவங்க வெளியிட்ட பத்திரிகைகள் என்ன, அவங்க எழுதின நூல்கள் என்ன, ஒவ்வொரு வருஷம் அவங்க வந்து செஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அது வந்து நீங்கள் ஐயனம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான் அந்த பிரிவினை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு தலைவர்கள் பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு விஷயம் அங்கங்கங்க பார்த்துட்டே இருந்திருப்போம். அது ஹோலாக சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஈஸி, எடுத்தோடனே அதை பார்த்தோன்னா நமக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தலைவர்கள் உருவாகுதல் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஐயனம் டாபிக் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வகுப்புவாதம், அதன் மூலிமா எப்படி தேச பிரிவினை அடைஞ்சது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.